நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல கிளாக் அண்ட் கேலண்டர் சம்ல ஒரு மாடல் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான சம் தான். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்ல சொல்லி கொடுக்க போறேன். மொத்தம் 4 கணக்கு இதே மாடல் எடுத்து வந்திருக்கேன். 3 நான் சொல்லி கொடுக்குறேன், ஒன்னு நீங்க ஹோம் வர்க்கா போடுங்க. ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் பாருங்களேன். காலை 8:30 மணிக்கு 15 நிமிடங்களுக்கு முன்பாகவே அஸ்மிதா ஒரு கூட்டத்திற்காக பள்ளிக்கு சென்றார். சந்திப்புக்கு 40 நிமிடங்கள் தாமதமாக வந்த சக ஊழியரை விட அரை மணி நேரம் முன்பாகவே சென்றதால் சந்திப்பின் திட்டமிட்ட நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த க்வெஸ்சன் வந்து கேட்கல, இதே பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மாடல் கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடியதுங்க. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்னென்னா, காலையில் 8:30, அதில் 15 நிமிஷம் முன்னாடியே அஸ்மிதா வந்து பார்த்தினா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இந்த கீவேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 8:30 அப்படின்னா, அப்போ முன்னாடினா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்களேன், 8:30 அப்படி எழுதிக்கிறேன், இதில் 15 நிமிஷம் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுங்களேன். 8:30 அப்போ முன்னாடினா கழிச்சுக்கணும், கரெக்ட் தானே? கரெக்ட். அப்போ இதை கழிச்சுக்கிட்டா 8:15 வருமா? அதாவது 30 நிமிஷத்தில் 15 நிமிஷம் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம்னு வரும். அப்போ 8:15 இப்போ இதை இப்படியே வச்சுங்க. இது ஒரு செட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. போகும்போது 40 நிமிஷம் தாமதமாக அவங்க சக ஊழியரை, 40 நிமிஷம் தாமதமாக வரக்கூடிய சக ஊழியரை 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணிட்டாங்க. இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, புரியுதா? அரை மணி நேரம்னா நான் 30 நிமிஷம்னு சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இந்த தாமதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 40 கழிச்சுக்கோங்க. இவங்க இங்க பாருங்க, அரை மணி நேரம் முன்னதாகவே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரை மணி நேரம் 30 நிமிஷத்தை இதாக கூட கூட்டிங்க, இது தனி, ஓகேவா? அப்ப மைனஸ் 40ல பிளஸ் 30 போனா மைனஸ் 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க கிடைச்சிருந்த மைனஸ் 10 இது அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம கணக்கு ஆல்ரெடி 8:15 வச்சிருக்கோம் இல்லையா, அதில் கழிச்சுங்க. மேபி இங்க பிளஸ் வந்தா கூட்டிங்க, மைனஸ் வந்தா கழிச்சுங்க. அப்படி கழிச்சா 8:05 அப்படின்னு வருமா? அதாவது 15ல 10 போச்சுன்னா 5, அப்போ 8:05 மணிக்கு. இங்க பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரியானபடி, முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அதுக்கு முன்னதாகவே சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம்ல இதை கழிச்சு தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதியா, அங்க வந்து 40 நிமிஷம் லேட்டா வரவங்களை 30 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த லேட்டை மைனஸ் வச்சுக்கோங்க, இவங்க முன்னாடி அப்படின்னு சொன்னதை பிளஸ்ஸா வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் இங்க கூட்டிங்க, இங்க ஒரு மதிப்பு கிடைக்குமா? அதை ஃபைனலா நம்ம 8:15 கழிச்சா போதும். புரியுதா? கொஞ்சம் புரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த விஷயம் பார்த்தா தெளிவாக புரியும். ரெண்டாவது கேள்வி, தேர்வு குழுவின் தலைவர் 12:30 மணிக்கு இங்கே பாருங்க, 12:30 மணி நேரத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன் நேர்காணல் அறைக்கு வந்தார். இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்களா? இது ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? இது ஒரு இது, சரிங்களா? அதுக்கப்புறம் 30 நிமிடங்கள் தாமதமாக வந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களை விட இவர் 20 நிமிடங்கள் முன்னதாக இருந்தார். அப்ப நேர்காணலின் எந்த நேரத்துக்கு நடத்ததாக திட்டமிட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் குவெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ தேர்வுக்குழு தலைவர் வந்து 12:30 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டார். அப்போ 12:30 10 நிமிஷம் முன்னாடி, அப்போ 12:30 10 நிமிஷம் முன்னாடி அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தை கழிச்சுக்கணும். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 12:20 வரும். இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே, இது ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டேன், இது தனியா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ அங்கே போறாரு, அங்கே போனோம்னே அவங்களா கூட ஒர்க் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா 30 நிமிஷம் லேட்டா வராங்க. அவங்கள இவர் 20 நிமிஷம் முன்னாடி பார்த்துட்டார். உங்களுக்கு கான்செப்ட் புரியலனா கூட போதுங்க, புரியலனா கூட பரவாயில்லைங்க. இவன் என்ன சொல்கிறான், லேட் 30, அந்த 30 மைனஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் முன்னாடின்றாங்களா, அதை ப்ளஸ் வச்சுக்கோங்க, இது தனி தனி, ஓகேங்களா? இப்போ கழிங்க, மைனஸ் 30ல ப்ளஸ் 20 போனால் மைனஸ் 10 வரும், கரெக்டாக? இந்த மைனஸ் 10 வந்து நம்ம முதல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை கூட
பிளஸ்ல இருந்தா கூட்டுங்க, மைனஸ்ல இருந்தா கழிச்சுங்க. அப்ப 12:20 பத்து நிமிஷம் நீங்க கழிச்சா 12:10 வரும். அப்போ டைம் வந்து 12:10 தான் ஆரம்பிக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, நான் எஸ்எஸ்சி க்வெஸ்சன் தாங்க, இதெல்லாம் ஒரிஜினல் கேள்வி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல நடந்தது. அதை நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல நானே தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் படிச்சு கூட பண்ணல, நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல கம்ப்யூட்டர்ல கொடுத்து நான் மாத்திக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, 2024 குரூப் 4 எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கான் பாருங்களேன். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடங்கள் முன்பாக சுனில் என்பவர் 8:50 சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடங்கள் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடங்கள் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? வார்த்தையெல்லாம் சரியாகவே ஆக்கலை. அவங்க கொடுத்த இங்கிலீஷ் க்வெஸ்சனுனா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இதே மாடல்ல நான் எஸ்எஸ்சி க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டேன், இதுல தான் இங்கிலீஷ் க்வெஸ்சன் கொடுத்துக்க, நீங்க பாஸ் பண்ணி பாத்துங்க. இப்போ இதே கேள்வி தாங்க, நான் எப்படி இருக்கு பாருங்களேன். 8:50 20 நிமிடங்கள் முன்பாக சந்திப்பு நடக்கும் இடத்தை அடைந்தார் சதீஷ். 40 நிமிடம் தாமதமாக வந்தவரை விட 30 நிமிடம் முன்னதாக வந்தான். கூட்டத்தில் திட்டமிட்ட நேரம் என்ன? இப்போ பாருங்க, பாயிண்ட் வருதா? நம்ம கான்செப்ட் பிரகாரம் வந்தா என்ன, 8:50 20 நிமிஷம் முன்னாடி வந்துட்டார். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 8:30 தானே, 8:50 பத்து 20 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி வந்துட்டார். அப்போ 20 நிமிஷம்னா கழிச்சுக்கணும். அப்போ 8:30 ஏன்னா 50 போனால் 30. ஓகேவா? இது ஒரு ஸ்டெப், இப்படி வச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறனா, அங்கே போயிட்டார் சதீஷ். போயிட்டோம்னே அங்கே 40 நிமிஷம் லேட்டாக வந்தவர்களை 30 நிமிஷம் முன்னாடியே பார்த்துட்டார். அப்படி வச்சுங்க, 40 நிமிஷம் லேட்டாக வந்தவங்கள 30 நிமிஷம் முன்னாடியே பார்த்துட்டாரு. அப்போ 40 நிமிஷம் லேட்டு, அதை மைனஸ் வச்சுக்கிட்டேன். 30 நிமிஷம் முன்னாடி அப்படின்றதால அதை ப்ளஸ் வச்சுக்கிட்டேன். அப்போ 40ல் 30 போனால் -10 கிடைக்கும், கரெக்டாக? அப்போ இந்த -10 வந்து இங்கே கழிக்கணும், சரிங்களா? அப்படி கழிச்சா 8:20 அப்படின்னு வரும். ஆன்சர் 8:20, ஆப்ஷன் டி தான் சரியானது. இதான் தேரி, அவங்க அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல நல்லா கூட பண்ணுவாங்க, ரைட்டுங்க? இப்போ நான் ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன், நீங்களே போடுங்க, ரொம்ப ஈஸி, சரிங்களா? 4th க்வெஸ்சன், செவ்வாய்க்கிழமை 8:30 நேரத்திற்கு 20 நிமிடங்கள் முன்பாக சந்திப்பு நடக்கும் இடத்தை அடைந்தார் அனுஜ். 40 நிமிடங்கள் தாமதமாக வந்த நபரை விட 30 நிமிடம் முன்னதாகவே கண்டார். கூட்டத்தின் திட்டமிட்ட நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வேணும் அப்படியே என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வருது பாருங்க. இங்கிலீஷ் க்வெஸ்சன் ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒரிஜினல் கேள்வி, எஸ்எஸ்சி எக்ஸாமில் நடந்த கேள்வி, சரிங்களா? அப்போ இதை நீங்கள் போடுங்க. போட்டு ஆப்ஷன் ஏ 8:00, பி 8:05, சி 8:15, 8:45. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். பட் இதில் என்னென்னா, நம்ம வந்து கேலண்டர் சம், கிளாக் சம்லாம் இது, ஆமாம், கடிகார சம், காலண்டர் சம்லாம் நம்ம பார்க்கறது, கரெக்டா? அதெல்லாம் இது ஒரு மாடலுங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிளாக் சம்மா A to Z நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம், RRB எக்ஸாம், எல்லா எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத ஒப்பிட்டு நடத்தினா மட்டும்தான் நம்மளால் இந்த க்வெஸ்சன்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அவங்க தப்பாக கேட்டால் கூட, சரிங்களா? கண்டிப்பாக இனி வரக்கூடிய கிளாஸில் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.